இப்போ அட்சய திருதி அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணுன்றதை பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் குபேரருக்கும் மல்லிப்பூ மாலை அணிவிச்சிடுங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான அவங்க வாசம் செய்கிற கல்லுப்பு, பால், தயிர், பச்சரிசி இதெல்லாமே வாங்கி வைங்க. சர்க்கரை, வெள்ளை நிற பொருட்கள் ரொம்ப முக்கியங்க, அதனால் வெள்ளை நிற பொருட்களாக வாங்கி வைங்க. அப்புறம் வந்து தாயாருக்கு மிகவும் பிடிச்ச பால் பாயசம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சிலர் தங்கம் வாங்குவாங்க, வெள்ளி வாங்குவாங்க, வாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் விரலி மஞ்சள் வாங்கி வைங்க. விரலி மஞ்சள் வாங்கி வச்சிங்கன்னா அடுத்த அட்சய திருதிக்குள்ளே உங்களால் 1 கிராம் தங்கமாவது வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் இதையும் வாங்கி வைங்க. இதை வாங்கி வச்சுட்டு நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓம் ஸ்வர்ண ஸ்ரஜே நமஹ, ஓம் ஸ்வர்ண ஸ்ரஜே நமஹ. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ஏன்னா இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அடுத்த அட்சய திருதிக்குள்ளே உங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக சொர்ணம் சேரும். அதனால் இந்த மந்திரத்தை அட்சய திருதி அன்னைக்கு மட்டும் சொல்லணும்னு இல்லை, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போ விளக்கேற்றுறீங்களோ அப்போ இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்சால் 108 தடவை சொல்லலாம், இல்லைனா அட்லீஸ்ட் 9 தடவையாவது காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்.